அவ்வளவு இப்போ இங்கே வரட்டதே எப்படி இங்கே வந்து தானே ஆகணும் நம்மக்கிட்ட வந்து பேசி தானே ஆகணும் நம்மளை மீறி போயிடுறவாளிகளா என்ன நான் கூட என்னமோ நினைச்சேன் அந்த முத்தம்மாவையும் முத்தலவையும் ஆனால் இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு எனக்கே தெரியாம போச்சு பிடிக்கல அப்படின்னா அந்த பிள்ளை அண்ணா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் ஒரு விளைவுக என் பிள்ளைக்கு பிடிக்கலை பிள்ளை வேணான்னு சொல்லுது வேணாம் நம்மக்கிட்ட அப்போவே வந்து நேரடியாக சொல்லியிருக்கலாம்ல இவ்வளவு இவ்வளோ நம்ம முடிவு பண்ணியும் பத்திரிக்கை வைக்க போகிற நேரத்தில் இப்போ வந்து வேணான்னா நம்ம எப்படி இதை ஒத்துக்க முடியும் சொல்லுங்க காமடி மல்லிகா ஆமா எல்லாத்துக்கும் காரணம் அவளுக ரெண்டு பேரு தாண்டி என் மகன் வாழ்க்கையவே கெடுத்துட்டாளுக ஊர் அறிய உலக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுடி இவன் இந்த தான் கட்டுறா அப்படின்னு இப்ப இல்லைன்னு சொன்னா அந்த ஊர் என் பிள்ளை என்ன நினைக்கும் ஏன் இந்த பையன் அந்த பிள்ளை கட்டிக்க முடியாதுன்னு சொன்னுச்சு அப்படின்னு ஒரு உலகம் தப்பா நினைக்காதா எப்படி இப்ப வருவாளுகத்தை வரட்டும் அப்போ நம்ம பேசிக்கிடுவோம் இந்தாங்க இந்த டீயை குடிங்க இப்படியே அதே நினச்சி 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 உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஏறி முடியாமல் வந்துடும் என்னத்துக்கு குடிங்க இப்போ என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை எல்லாருக்கும் சொந்த பந்தத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியலடி மல்லிகா மா விடுங்கம்மா அட போடா நீ வேற ஏன்மா அப்படி ரொம்ப கொடூரமாக கோவமாக இருக்கியா விடுங்க அந்த பிள்ளைக்கு என்னை பிடிக்கல போல அதனால நேரண்டியாக சொல்லிருச்சு ஏதோ இப்போவே சொன்ன வரைக்கும் கரெக்ட்டு தானே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லியிருந்தா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுல்ல இப்போ சொன்ன வரைக்கும் கரெக்டு தான் இல்லைடா ஒன்ற பாட்டி அவளுக்கு பிடிக்கலன்னு எப்படி சொல்ல மனசு வந்துச்சு அந்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல கிருஷ்ணா ஏ டே விடுங்க தே நம்ம கிருஷ்ணா இருக்க அழகுக்கு போலீஸ்கார் மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்குது அதுக்கு பொண்ணு கிடைக்கவே என்ன இவள் பொண்ணை போட்டும் தே இவ்வளோ அழகா சூப்பரான ஒரு பொண்ணை நம்ம கட்டியாரும் என்னத்தே நான் சொல்கிறது என்ன ரமி கொஞ்சம் பேசாமல் இது கீழோ நான் ஒரு அழகை எப்போ பார்த்தாலும் போலீஸ்கார மாப்பிள்ள போலீஸ்கார மாதிரி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நீங்கள் தான் புகழ்ந்துட்டு ஏன்னா நான் உங்கள் கொழுந்தினாரு அதனால நீங்கள் புகழ்ந்துட்டு இருக்கியா எங்கள் அம்மா அவங்க அதோட பிள்ளை நான் அதனால அது புகழ்ந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் மட்டும்தான் தான் உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் நான் அழகாவே தெரிகிறேன் ஆனால் மற்ற ஊருக்கோ உலகத்துக்கோ நான் அழகாவே இல்லை நீ என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது எல்லாருமே என்னை பிடிக்கல பிடிக்கலை பிடிக்கலன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க ஏன் இந்த பிள்ளை மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லிட்டு போகுதே ஏன் என்னை பிடி தானே நீ விடுங்க சும்மா இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்லை எனக்கு மாப்பிளையும் பாக்கு எனக்கு பொண்ணும் பார்க்க வேணாம் ஒண்ணும் பார்க்க வேணா நீ நான் ஊருக்கு கிளம்புறேன் நான் வெளிநாடு கிளம்ப சொல்லி என் ஃப்ரெண்டு டிக்கெட் போட சொல்லியிருக்கேன் என்ன பேசு பேசுறா என்ன நினைச்சிட்டு வெளிநாடு போறான் அதாண்ணா வெள்ளடா நினச்சிட்டு இருக்கா இப்ப இதுக்குடா வெளிநாடு போறேன்றா வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க நான் பாட்டுக்கு எங்கோ ஒரு உரமா நான் பாட்டுக்கு என்னையெல்லாம் எல்லோரும் மறந்துருங்க நான் எப்படியோ பழச்சுக்கிறேன் நான் நல்லா இருந்துட்டு போறேன் உங்களுக்கு உதவின்னு வேணுமா என்கிட்ட கேளுங்க எப்போ பாருந்தாலும் நான் செய்வேன் மற்றபடி இந்த பொண்ணு பாக்கிற வேலை கல்யாணம் பண்ணுற வேலை இதெல்லாம் விட்டுருங்கம்மா வேண்டாம் என்ன என்ன கிருஷ்ணா உனக்கு உனக்கு கிடைக்காதா இவளை விட அழகா எப்படிப்பட்ட பொண்ணு மட்டும் என் தங்கச்சி தாமரை சொல்லி அந்த தாமரைரு பக்கம் சூப்பரா பொண்ணு பார்க்க நீ பாக்காம கிருஷ்ணா வேண்டா நீ இந்த பொண்ணு பாக்குற இத்தோட விட்டுருங்க எனக்கு இதுல விருப்பமே இல்ல விடுங்க அய்யோ என் பிள்ளை எப்படி இருந்தா என்ன சொல்லி வந்தாலோ தெரியலையே என் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறானே ஊருக்கு போறேங்கிறான் வாழ்க்கையே வெறுத்து போய் பேசுறானே கடவுளே ஏன் எல்லாம் நடக்குது எலாய் நீ பேசாம இருடா அவளுகளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என் பிள்ளைய பார்த்தா இவளுக்கெல்லாம் இலக்காரமா போச்சு போல எல்லாம் வந்து நேரடியா பேசிட்டு போறாளுக வரட்டண்டா அவளுக்க வரட்டும் எப்படியா இருந்தாலும் முடிவை சொல்லிட்டு வாங்கடின்னு சொல்லியிருக்கேன் வருவாளுகள்ல அப்ப அவங்களுக்கு இருக்குடா ஏம்மா அவங்க அம்மாவையும் அவங்க அப்பத்தாவையும் பேசி என்ன ஆக போகுது சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு பிடிக்காததுக்கு அவங்க அம்மா அப்பத்தா என்னம்மா செய்வாங்க ஏதோ அவங்களுக்கு ஆசை எனக்கு கட்டி வைக்கணும் அப்படின்ட்டு அதனால அவங்க ஏற்பாடு பண்றாங்க ஆனா அந்த பிள்ளைக்கு என்னை பிடிக்கல பத்தியா அதனால அந்த பிள்ளை வேணான்னு சொல்லுது இதுக்கு அவங்கள திட்டி ஒன்றும் ஆக போறது இல்லம்மா விடுங்க அவங்களெல்லாம் பேசாதியா போடா உனக்கு என்ன தெரியும்

என்னடி என்ன நட்டிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறியே ல ஆத்தாளு மகளும் என்ன அடிப்புடி உங்களுக்கெல்லாம் என்ன நடிப்பு ஏண்டி என் மகனை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படிடி தெரியுது நான் ஆச்சி அம்மா எங்களை மண்ணுச்சிறு நாச்சியம்மா ஆமாம்மா எங்களை மண்ணச்சிறுங்கம்மா நான் எதுக்குடி உங்களை மன்னிக்கணும் நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் எங்க உன் பேத்தி அவளையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அவளையும் நேரடியாக உன்னையை கூட்டிகிட்டு வர சொன்னேன் அவள் வந்து ஏன் நேரடியாக எனக்கு முன்னாடி சொல்ல சொல்லா அவள என் மகனை பிடிக்கலண்ணே போங்க அவளையும் இப்போ கூட்டிக்கிட்டு வாரியை போங்க போங்கடி நச்சியம்மா நீ கோவப்படுறதெல்லாம் புரியுது நச்சியம்மா நான் என்ன சொல்றதுன்னே தெரியல என் பேட்டிய நாலு விளக்கம் மாத்தாலும் இருக்கி தான் வந்தேன் நச்சியம்மா அவ ஏன் அப்படி பேசுகிறா வைக்கிறானே எங்களுக்கும் புரியலன்னா அவள் சம்மதம் இல்லாமலாம் நாங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண மாட்டோம் அச்சியம்மா உங்களுக்கே தெரியும் அவ சம்மதத்தோடு தான் நாங்க கல்யாணத்தை ஏற்பாடே பண்ணியிருக்கோம் அவ சம்மதம் இல்லாமலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ண மாட்டோம் ஆனா இன்னைக்கு வந்து ஏன் இப்படி கிருஷ்ணா தம்பி கிட்ட சொல்லிட்டு போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னா சேம முடிஞ்சு போன கதையில இங்க அழந்துட்டு இருக்காத இன்னைக்கு உன் பேத்தி என்ன சொன்னா இப்ப என்ன முடிவோடு வந்திருக்கிய அதை சொல்லுங்கடி

நீங்கள் கோவப்படுறதெல்லாம் நியாயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் என்ன செய்ய முடியும் அவள் அப்படி ஒத்த காலில் போது இப்போவே இப்படி பேசுகிறாளே ஒரு வேலை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனான்னா தப்பாக போயிருமேம்மா எனக்கு உங்கள் வீட்டுக்கு சம்மதம் பண்ண உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் கொடுக்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை தெரியும் ஆனால் என் மக இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா வந்துட்டாளுக நல்லா நடி நடிக்க நீங்கள் எங்களை எவ்வளோ தப்பாக பேசினாலும் பரவாயில்ல எங்களை அடித்து விரட்டினா கூட பரவாயில்லம்மா உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறோம் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத நிலமையில் உட்காந்துருக்குறோம் என்ன பண்ணுறதுனே புரியலைங்கம்மா இங்கே வரேங்க உங்கள் அழுகையெல்லாம் நிறுத்தி போட்டு கிளம்புடி முதல்ல வீட்டை விட்டேன் நாச்சியம்மா உன் கோவம் எனக்கு புரியுது நாச்சியம்மா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு என் பேத்தியை நான் அடித்து போட்டுட்டு தான் வாரேன் இப்போது ஒன்றுமே தெரியாமல் தலகால புரியாமல் உட்காந்துருக்கோம் ஊரு பூரா சொல்லி பத்திரிக்கை அடித்து கொடுக்க போகிற நேரத்தில் இப்போ வந்து இப்படி சொல்கிறீட்டி நான் என்னத்தை பண்ண சொல்லுடி நான் என்னத்தை பண்ண எடே ஏ மல்லிகா உன் கரைக்கு ஃபோனை போட்டு அதே தேதியில் என் மவனுக்கு என்ன தேதியில் கல்யாணத்தை முடிவு பண்ணமோ அதே தேதியில் கல்யாணம் முடிவு பண்ணணும் எங்கே எப்படி பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்து முடிவு பண்ணுங்க ஆனால் ஒன்றுடி இவ இருக்காதே இந்த அம்பு அவளை விட அழகா அறிவா சூப்பரான பொண்ணை பார்க்க சொல்கிறேன் இப்போவே சொல்கிறேன் அப்பே என்ன இவ என்ன இவ இவளை விட எப்படி பொண்ணை மட்டும் பார்க்குறோன்னு பாருங்க முத்தலகு போத்தா போ வீட்டுக்கு போவோம் அம்மா போத்தா போவோம் என்ன முத்தம்மா நைஸாக கிளம்புற என்னாச்சியம்மா ஐசா கிளம்புறிய என்னன்னு கேட்டேன் எங்களை அவமானப்படுத்தினதும் இல்லாமல் மானத்தை வாங்கிட்டு ஓவாட்டுக்கு போனான்னா நாங்கள் இந்த ஊர்லேயே இல்லைனாச்சியம்மா நாங்க என் மகளை கட்டி கொடுத்த புருஷன் ஊருக்கு அங்க தனியாக இடம் வீடு கிடக்கு அங்க போய் குடியிருக்க போறோம் நாச்சியம்மா எங்கேயோ போங்க இனி எக்க முன்னாடி உங்க ரெண்டு பேர்த்தையும் எப்ப பார்த்தேன் என்ன செய்வேன்னு தெரியாதடி ஊரை விட்டு ஒழுங்காக ஓடி போயிருங்க போக தான் நாச்சியம்மா போக தான் போறோம் வாரம்ப்பா கிருஷ்ணா தம்பி மல்லிகா வாரம் தா போத்தா போவோம் வாரம்மா போங்க மல்லிகா இப்பவே போன போட்டு உன் தங்கச்சி கிட்ட சொல்ற சரித்தே நான் சொல்றேன் முள்ளையத்தாச்சி முள்ளையத்தாச்சி அத வாங்க தாச்சி உட்காருங்க என்ன தாச்சி அப்படி பாக்குறியா உங்க மருமேனா அவன் இந்த வாயில பக்கம் போவானா வருவான் என்ன உட்காருங்க பரவாயில்ல தாச்சி உட்காரதே இருக்கட்டும் முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தேன் முக்கியமான விஷயமா என்ன அந்த தாச்சி ஒண்ணும் இல்ல என்னன்னா நாளைக்கு பொண்ணு வீடு பார்க்க வரதா சொன்னீங்கல்ல ஆமா அத பத்தி தான் பேச வேண்டியல்ல நாங்க ஒரு பத்து பேர்ட்ட உப்பு வருவோம் நீங்க சமைக்கலாம் ஒண்ணு வேண்டாம் இன்னொரு நாள் கூட சாப்பிட்டு வரலாம் ஐயே சமையல் பத்தி எல்லாம் இல்ல வேற என் பொண்ண எங்க சொந்தக்காரவுக ஒருத்தவங்க வீட்டுக்கு ரொம்ப புடிவாத படுத்தி கேக்குறாங்க நான் அவங்களுக்கு குடுக்கலன்னா என் சொந்தமே முறிஞ்சு போயிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு ஐயே என்ன அத்தாச்சி சொல்றியா அப்படியா ம் ஆமா அவளுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு கொடுக்கலனா என் சொந்தமே போயிரு போல ம் அதான் உங்ககிட்ட ஒரு அட்டி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ம் பரவாயில்ல தாச்சி இதுல என்ன இருக்கு உங்க சொந்தமே போயிருங்கிறியா எனக்கு வேற வாக்கு கொடுத்திய சரி சரி எங்கிட்ட கட்டி கொடுக்கணுமோ கொடுங்க அது தலையில தே எங்கவோ அதானே அமையும் அப்ப ரொம்ப சந்தோஷம் தாச்சி தெரியுமா நீங்களும் இங்க தான் நிக்கிறீங்களா ஆமா தாம்பு நீ என்ன விஷயம் என்ன மாண்பு முளைட்டா இந்தாங்க உங்க பையன் அருவா வந்த காட்டுக்குள்ளே போட்டு வந்துட்டாக சரின்னு பாட்டே உங்களோடது மாதிரி இருந்ததா அப்படியே எடுத்துட்டு வந்தேன்டா எங்க உங்க பையன் முல்லைக்கு மட்டும் இந்த பிள்ளை அந்த அவனை காதல் பண்ற விஷயம் தெரிஞ்சுச்சி அவ்வளவுதான் வந்து இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்கு பாரு சரி நம்ம கிளம்புவோம் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு அப்படியா இந்த அவனை கூப்பிடுறேன் மன்னனு டேய் கௌதம்

போகல அம்மாவும் அப்பாத்தாவும் உங்க அப்பாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க கௌதம் நாளைக்கு என்னோட அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற உம் ஆமா ஆனாலும் எனக்கு ஒரு ஹாப்பி தான் எப்படியும் நீ வந்து சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துடுவேன் நினைக்கிறேன் யாரு நானா இன்னும்மா என்ன நம்பிட்டு இருக்க நம்பு இருந்தாலும் டவுட் தான் என்ன தெரிய எனக்கு தெரியாது கூட்டிட்டு வர ஏய் என்ன என்னன்னா

கௌதம் வீட்டுக்கு போகவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆனாலும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக என்ன அழைச்சிட்டு போயிடுவாங்க அழைச்சிட்டு போயிட்டா உன்னை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது அதுக்குள்ளே எப்படியாவது ட்ரை பண்றேன் உன்னை ஊருக்கு விட மாட்டேன் நீ அது பேசுறது அப்பப்பா எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்கல கௌதம் ஆனால் நான் நினைச்சதை விட மேலே நடந்துட்டு இருக்கு பார்ப்போம் சரி கௌதம் நான் சொல்லி எடுத்துட்டு போவேன் ஏ எங்க கொண்டு போவா டேய் இங்க வாடா கௌதம் ஏய் அம்மா கூப்பிடுறாங்க சரி எடுத்துட்டு போ போவா